நேத்து மோடி ஓட ஸ்பீச் ஆப்போசிஷன் பார்ட்டி கூட பண்ணதை லைவாக டிவியில் போட்டு காட்டாங்க. மனுஷன் ஹிந்தியில் தான் பேசுவார், படித்து பேசியிருக்காரு. அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, யாருமே நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வரல, எந்த ஒரு ஏரியாவும் எடுக்கப்படல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டார். ஆனால் கூடயே நம்ம இந்தியன் ஆர்மி யார் பாரத் மாதா மேலே கண் பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு தே வில் டீச் தெம்னு சொல்லியிருக்காரு. யாருமே உள்ளே வரலனா இங்கே 20 ஜவான் எப்படி ஏறினாங்க? நம்ம சைனா எல்லைக்குள்ளே போய் ஏதோ பண்ணோமா? இந்த மோடிஜியோட இந்த ஸ்பீச் வந்தவுடனே ஒரே மணி நேரத்தில் சைனீஸ் ஃபாரின் ஸ்போக்ஸ் பர்சன் என்டையர் கலாவான் வேலி, அந்த கலாவான் வேலி எங்களுதுன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஹிஸ்டாரிக்கலாக குவின் டைனாஸ்டியிலிருந்து 300 1911 வரைக்கும், 1600 ஏடியிலிருந்து 1911 வரைக்கும் எங்ககிட்ட இருந்ததுன்ட்டு சொல்லியிருக்காரு. எந்த சைனா மேப்லேயும் இந்த ஒரு 10 நாளுக்கு முன்பு கலாவான் வேலி அவங்களுக்கு அவங்க உண்டான ஏரியான்ட்டு எங்கேயுமே காட்டலை. கலாவான் பேரே வந்து குலாம் ரசூத் கலாவான் அவர் பேர் மேலே தான் இருக்குது. அவர் யாருன்னா ஒரு காஷ்மீர் ரீஜன் லத்தாக்கில் ஒரு அட்வென்ச்சரர் அவர். இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப உட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் ஓப்பனாக இருக்குது. என்ன ஓப்பனாக இருக்குன்னா, 10 soldiers வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 3 நாள் கழித்து. இதுக்கு முன்பு இந்த 20 பேர் இறந்த நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்தியன் ஆர்மி கொடுக்கல. இந்தியன் ஆர்மி கொடுத்த நியூஸ் 3 பேர் இறந்துருக்காங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு கொலோனல் அண்ட் 2 soldiers. அண்ட் அதுக்கப்புறம் நைட் 10 மணிக்கு தான் இன்னும் 17 பேர் இறந்துட்டாங்க. அப்போது யாருமே சைனாவோட கேப்டிவிட்டியில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 3 நாள் கழித்து ஹிந்து பேப்பரில் நேற்று ஃபுல் பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் 10 soldiersை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 captain 2 major இருக்காங்க, மீதி யார் வேறு ரேங்க். அபிநந்தன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, பாகிஸ்தான் அந்த நம்ம ஏர்கிராஃப்ட் அங்கே போச்சு, ஃபால் ஆச்சு, அபிநந்தனை பிடிச்சாங்க, நாடே கொந்தளிச்சிச்சு. இந்த 10 பேருக்காக என்ன பண்ணுறது நம்ம? இந்த 10 பேரோட பேர் கூட தெரியாது நம்மளுக்கு. சரி, எனிவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மோடி வந்து ரொம்ப ஓப்பனாக, யாருமே உள்ளே வரல, நம்மளோட எந்த போஸ்ட்டும் போகல, அப்போ அர்த்தம் என்ன இதுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அங்கே 60 square kilometer போயிடுச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கோம். மே 5ஆம் தேதியிலேருந்து ஓடிட்டுருக்கு, பல டாக்ஸ் நடந்திருக்கு. இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு டாக்ஸ்க்கு அப்புறம் அவங்க 2 கிலோமீட்டர் பின்னாடி போயிடுவாங்க, நம்ம 2 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துடுவோம். அப்போது வந்தாங்கல்ல, வரவே இல்லை, நடக்கவே இல்லை. இந்த ஒரு போலீஸில் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போனோம் வச்சுக்கோங்க, அந்த ஏடையா சொல்லுவார், ஐயா என் பர்ஸை எவனை அடிச்சு போயிட்டான், பர்ஸ் எங்கே இருந்தது, யார்கிட்ட இருந்தது, எப்படி இருந்தது, உங்ககிட்ட எப்படி பர்ஸ் வரும், இப்படி கேட்குற மாதிரி இருக்குது. சரி, எனிவே உள்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் உச்சக்கட்டத்தில் இருக்குது. கோர்ட் பல தீர்ப்பை பார்த்துருக்கோம். இப்போ தேவேந்தர் சிங் அந்த டெரரிஸ்ட் இருக்கார் பாருங்கள், டிஎஸ்பி, அவர் பெயிலில் போயிட்டார். யார் உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்தாங்களோ, அமைதியான போராட்டம் நடத்துனாங்களோ அவங்க உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு பெயில் கிடையாது. கோல் பிளாக்கை விற்றுட்டுருக்காரு, கோல் பிளாக்கை விற்கிறது மட்டும், கோல் மட்டும் தனியாக எங்கேயும் இல்லை, பல லட்சக்கணக்கான காலமாக இருக்கிற ஷோலா ஃபாரஸ்ட், பிரிஸ்டைன் ஃபாரஸ்ட்டை வந்து வெட்டி அழித்து அப்புறம் தான் கோல் எடுக்கணும். இதை பற்றி தனியாகவே வீடியோ போட்டாகணும், இதை பற்றி தனியாக பதிவு போட்டாகணும். இந்த பக்கம் முஸ்லீம்ஸ் மேலே இருக்கிற ஹேட்ரட் அது பாட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. யூபியில் உச்சக்கட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்து 30-40 வீடை உடச்சே தள்ளிட்டாங்க. காஷ்மீரில் மிலிட்டன்சி இல்லை, யாருமே மிலிட்டன்ட்டே ஆக மாட்டாங்க. இதுக்கு மேலே ஆகஸ்ட்டில் அந்த ஆர்டிக்கல் 370 வந்தப்போ சொன்னது, 102 பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு வருஷத்தில் மட்டும். 102 பேரை வந்து தீவிரவாதி சொல்லி சாவடிச்சிருக்கு இந்தியன் ஃபோர்ஸஸ். அப்போ எங்கேருந்து வந்தாங்க இவங்க? ஒன்று ஒன்றுக்கு வருவோம். ஆனால் நான் ஒரு சின்ன நியூஸ் கிளிப் தான் சொல்லியிருக்கேன், என்னோடய எந்த இதெல்லாமே நியூஸ் பேப்பரில் இருக்குது, ஓப்பனாக இருக்குது.
இதில் எந்த கற்பனையும் இல்லை, இதில் முக்கியமாக ஃபேக் நியூஸ் இல்லை, பிஜேபி நான் இல்லை,